வெல்கம் டு சும்மா ஒரு ரெசிபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீல் மேக்கர் போடுமாஸ். இப்ப நான் ஆல்ரெடி 1 hour முன்னாடியே மீல் மேக்கரை சுடுதண்ணில போட்டு வச்சிட்டேன். இப்ப இதை 2 தடவை நல்லா அலசிட்டேன். அலசிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு மிக்சி ஜார்ல போட்டுடுங்க. ஓகே, மிக்சில போட்டாச்சு. இத வந்து இப்ப ஒரு பல்ஸ் மோடல விட்டு விட்டு அந்த லேயர் லேயரா பிரிஞ்சு வர அளவுக்கு தான் நம்ம வந்து இத அரைக்க போறோம். மையெல்லாம் அரைச்சிடக்கூடாது. இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் அத ஒரு சுத்தி சுத்தி எடுத்துக்கணும். லேயர் லேயரா இருக்கு பாருங்க. எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு போட்ட உடனே கடுகு போடுங்க. கடுகு டக்குன்னு பொரிஞ்சிடும். இப்போ கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா மீல் மேக்கரை, அதுல போட்டுற வேண்டியதுதான். மீல் மேக்கர் போட்டோன்னு கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னு நல்ல வெங்காயம் மீல் மேக்கர் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப லாஸ்டா கொஞ்சம் தேங்காய், துருவன தேங்காய் போட்டுருங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த தேங்காய் ஹீட் ஆகுற வரைக்கும் வதக்குனீங்கன்னா போதும். சாம்பார் சாதத்தோட புளி குழம்பு இதோடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷன். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ்ல மீல் மேக்கர் போடுமா ரெடி. ஈஸியா ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.